நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா TNUSRB போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷன் வந்து எதை படித்தா பாஸ் பண்ணலாம், எப்படி படித்தா பாஸ் பண்ணலாம் அப்படின்னு உள்ள கிளியர் எடிட்டி நம்ம இப்போ பார்க்கலாம். கிளியராக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த TNUSRB போலீஸ் எக்ஸாமினேஷனோட எக்ஸாம் வந்து 3000 போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருந்தாங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த வேலைவாய்ப்பான நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் வந்து வெளியிட்ட நிலையில் வந்து இந்த வேலைவாய்ப்பை வந்து ஜெயில் வார்டன், ஃபயர்மேனு, ஸ்பெஷல் போலீஸ், போலீஸ் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருந்தாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் ஃபஸ்ட்டு நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எழுத்து தேர்வு தான் ஃபஸ்ட் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் முடிஞ்ச போகிற பார்த்தீங்கன்னா பிசிக்கல் எஃபிஷியன்ஸ் டெஸ்ட் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிசிக்கல் எஃபிஷியன்ஸ் டெஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து இப்போ பிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் பிசிக்கல் எஃபிஷியன்ஸ் டெஸ்ட் வந்து போகிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பிசிக்கல் எஃபிஷியன்ஸ் டெஸ்ட் முடிஞ்சவங்களுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். மெடிக்கல் டெஸ்ட் முடிஞ்சவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிவேஷன் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மெயின் சர்டிஃபிகேட் வெரிவேஷன் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதாங்க TNUSRB போலீஸ் எக்ஸாமினேஷனோட செலெக்ஷன் ப்ராசஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதாவது எழுத்து தேர்வு தான் நீங்கள் முக்கியம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வு வந்து எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு உள்ள கிளியர் நம்ம பார்க்கலாம். எழுத்து தேர்வுக்கான பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பிரிவு 1 பிரிவு 2 அப்படி ரெண்டு தான் நடக்கும். அதாவது பார்ட் 1 பார்ட் 2 அப்படி நடக்கும். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 80 மார்க் இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். 32 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 80%க்கு 40% மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 40% மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 80 மார்க் வந்து நீங்கள் 32 மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் பார்ட் 2 எழுதுகிற மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான ஓஎம்ஆர் சீட் வந்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பார்ட் 2 மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 70 மார்க் இந்த எக்ஸாமினேஷன் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. 70 மார்க்கில் வந்து நீங்கள் 25 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 35% எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பாஸ்னு சொல்லியிருக்காங்க. 25 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த பார்ட் 2 எக்ஸாமினேஷனுக்கு. பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து எந்த மார்க்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, நோ மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அதர் மார்க்ஸ் அதாவது என்எஸ்எஸ் என்சிசி சர்டிஃபிகேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-6 மார்க் வரைக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிசிக்கல் எஃபிஷியன்ஸ் டெஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 24 மார்க் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் 70 மார்க்கு, என்எஸ்எஸ் என்சிசி சர்டிஃபிகேட் வந்து 6 மார்க்ஸு, பிசிக்கல் எஃபிஷியன்ஸ் டெஸ்ட் வந்து 24 மார்க்கு, டோட்டலாக வந்து 100 மார்க் இந்த எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன் நடக்கும். அதில் வந்து மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து 70 மார்க்கு தான் ஃபஸ்ட்டு நடக்கும். அந்த 70 மார்க்கு வந்து நம்ம எதை படித்தா பாஸ் பண்ணலாம் அப்படின்னு உள்ள கிளியர் நம்ம இப்போ பார்க்கலாம். பார்ட் 1 அதாவது தமிழ் எழுதி டெஸ்ட்டில் வந்து நீங்கள் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இலக்கணம், உரைநடை சம்மந்தப்பட்ட எல்லாமே நீங்கள் வந்து கிளியராக தரவு பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அதில் வந்து 3 இதாக பிரிச்சிருக்காங்க, பகுதி அப்படி 3 இதாக பிரிச்சிருக்காங்க. பகுதி ஆள் நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எழுத்து இலக்கணம், சொல்லி இலக்கணம், பொது இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், மொழித்திறன், பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், எதிர்ச்சொல்லை கண்டறிதல், பிழைத்திருத்தம், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், வேறு சொல்லை தேர்வு செய்தல், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், இரு பொருள் தருக, கூற்று காரணம் சரியா தவறா, சரியான தொடரை தேர்ந்தெடுத்தல், சொல் பொருள் பொறுத்துக, ஒருமை பன்மை பிழை சம்மந்தப்பட்ட குவஸ்டினில் வந்து நீங்கள் பகுதி ஆல படிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பகுதி ஆ பார்த்தீங்கன்னா இலக்கியம் சம்மந்தப்பட்ட குவஸ்டின், அதாவது திருக்குறள், தொல்காப்பியம், கம்பராமாயணம், எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, ஐம்பெருங்காப்பியங்கள், அறநூல்கள், சிற்றிலக்கியங்கள், அந்த நூல்கள் சம்மந்தப்பட்ட குவஸ்டினில் வந்து நீங்கள் பகுதி ஆல படிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பகுதி இ பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களின் தமிழ் தொன்மை சம்மந்தப்பட்ட கொஸ்டின் வந்து நீ படிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அறிஞர்களின் தொன்மைப்பட்ட சம்மந்தப்பட்ட கொஸ்டின் வந்து படிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழரின் பண்பாடு, தமிழ் உரைநடை, தமிழ் தொண்டு, தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொன்மை சம்மந்தப்பட்ட கொஸ்டினில் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இப்போ சொன்ன இந்த டாபிக் எல்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் பேட்டர்ன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறோம், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்ட் 2 மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் எதை படிக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படி ரெண்டு இதாக பிரிச்சிருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தப்பட்ட குவஸ்டின் கேட்பாங்க. பார்ட் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி சம்மந்தப்பட்ட குவஸ்டின் கேட்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் நாலேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸு, இந்தியன் பொலிட்டி அதாவது இந்தியன் அரசியலமைப்பு சம்மந்தப்பட்ட டாப்பிக்கில் இருக்கிற கொஸ்டினில் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சைக்காலஜியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிகே அதாவது லாஜிக்கல் அனாலிசிஸ், நியூமெரிக்கல் அனாலிசிஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, மென்டல் எபிலிட்டி சம்மந்தப்பட்ட கொஸ்டினில் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஜிக்கல் அண்ட் நியூமெரிக்கல் கொஸ்டின்லாம் இங்கே கவர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா லா அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் படிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான லா மற்றும் சட்டத்திருத்தங்கள் சம்மந்தப்பட்ட கொஸ்டினில் வந்து நீங்கள் கிளியராக தரவு பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்து இந்த டாபிக் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிட்டு இந்த போலீஸ் எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த போலீஸ் எக்ஸாமினேஷனோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனாக அந்த சிலபஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வேலை வாய்ப்பான மேலும் அப்டேட் வந்து அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன் மொபைலுக்கு வரும்.